ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷிங் கேஸ்நெட் எப்படி கையில் செய்கிறதுங்கிறத நான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கேஸ்நெட் நீங்களும் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் போடுற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் பார்ட் பார்ட்டாக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பிகினிங் ஸ்டேஜும், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்டில் ஃபைனல் ஸ்டேஜும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு அழகான கேஸ்நெட் நீங்களும் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு சிம்பிளாக ஒரு நாலு மெட்டீரியல் வாங்கணும். ஒரு நைலான் நூல், சிசரு, நூல் சுத்துற விளிம்பு, வுட்டு இல்லைன்னா ஸ்கேல் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ரிங்கு. இப்போ நம்ம இந்த விளிம்பில் நூல் சுற்றிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சுற்றிக்கணும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுற்று போட்டுட்டு அப்புறமா நம்ம நார்மலாக சுற்றணும். இப்படி சுற்றும்போது அதில் டைட்டாக சுற்றணும். டைட்டாக ட்விஸ்ட் பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஈவனாக த்ரெட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் நைலான் நூல்னு வழக்கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கம்பி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சுற்றுனீங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நீ பாருங்க, உட்டு வச்சு நம்ம இப்போ எப்படி பின்னுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால் இந்த மாதிரி ஃபிங்கரில் மாட்டி ஆரம்பிக்கலாம். இதை கம்பி இருந்தால் கூட மாட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இது இந்த மாதிரி ஃபிங்கரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன செய்யணும்னா இந்த ரோப்பை ஃபஸ்ட்டு கட்டிக்கணும், ஒரு சுருக்கு வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக போடுற சுருக்கு தான். நார்மலாக போடுற சுருக்கில் ரெண்டு நாட் சேர்த்தி போட்டுக்கோங்க. இதில் ஒரு ரெண்டு நாட் போட்டுட்டு இதில் ஒரு நாட் போட்டிங்கன்னா நாட் விலகாது. பாருங்கள், இந்த மாதிரி விலகாது. இப்போது இந்த எக்ஸஸ் நூலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்கேலோ இல்லை இந்த மாதிரி ஒரு வுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இல்லை நீங்கள் என்ன சைஸ் வலை பின்ன போகிறீங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வுட்டு எடுத்துக்கணும். இப்போ இதை வச்சு நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். நீ பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு அடியில் வச்சுக்கணும். கீழே கீழே வச்சுட்டு இந்த ரோப்பில் இந்த கம்பியை கீழே கொண்டு போகணும். கீழே கொண்டு போயிட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு வரணும். கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டைட்டாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு நாட் எப்படி போடணும்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கர் இங்கே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நூல் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இப்படி ஃபிங்கரை வச்சுட்டு இவருங்க இந்த நூல் இந்த சைடு இப்படி போட்டுட்டு இந்த ரெண்டு நூலுக்கு இடையில இப்படி உள்ள விட்டு ஒரு நாட், ரெண்டாவது நாட் போட்டுக்கணும். ரெண்டு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு நாட் ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது விலகாது. இப்போ என்ன செய்யணும்னா செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா சேம் அதே மாதிரி இது கீழே எடுத்துகிட்டு வந்து நூல் இப்படி கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு கேப்பில் இருக்கிற நூலில் கீழே இருக்கிற நூல் நூலை இப்படி வெளியே எடுக்கணும். இப்படி வெளியே எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போது செகண்ட் நாட் போடுறோம். சேம் அதே மாதிரி 1, 2 செகண்ட் நாட் போடுறோம். இப்போ அதே ஸ்டேஜை அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரி மேலே இருக்கிற நூல் ஒரு நூல் இருக்கும், கீழே ஒரு ரெண்டு நூல் தெரியும். மேலே இருக்கிற நூல் வழியாக ரெண்டுக்கு சென்டரில் இப்படி எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா இப்படி வரும். இங்கே பாருங்கள், இப்படி டைட் ஆகிடும். இப்போ நீங்கள் நாட் வந்து இப்படி ஃபிங்கர் வச்சு ஒரு நாட், ரெண்டு நாட் இப்படி போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா
உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம எத்தனை நாட் வேணுமோ அத்தனை நாட் போடலாம். ஒரு பேசிக்கான கேஸ்நெட்டுக்கு மொத்தம் 120 நாட் போடணும். ரெண்டு நாட்டுக்கு ஒரு கன்று வரும், ஒன்று ரெண்டு, இது ரெண்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்று வரும். அந்த கணக்கில் மொத்தம் நீங்கள் 120 நாட் போடணும். இப்போ நான் 60 நாட் போட போகிறேன். ஸோ தட் 30 கன்று கீழே இறங்கும். இது 30 கன்னில் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நான் இப்போ வலை வாங்கி கட் பண்ணி அதை நம்ம 60 கன்று கீழே இறக்கிக்கலாம். ஒவ்வொரு கன்றுக்கும் ரெண்டு ரெண்டு கன்று இறக்கிக்கலாம். அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மொத்தம் 60 நாட் போடுங்க. 60 நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரிங்கில் கனெக்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாட்டும் போடும்போது அந்த ஃபிங்கரை நான் மேலே வச்சுருப்பேன். அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கன்று விலகாமல் கரெக்டாக ஈவனாக வரும். நீங்கள் நாட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபிங்கரை வந்து மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் இப்படி தான் நாட் போடும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த உட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்று சைஸ் மாறாமல் இந்த மாதிரி ஈவனாக வரும். இப்போ நான் இதில் மொத்தம் 60 நாட் போட்டாச்சு. இதை வந்து நான் இப்போ இந்த ரிங்கோட கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா ஒரு த்ரெட் எடுத்துக்கணும். அந்த த்ரெட்டில் ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்து இந்த கன்னில் கோத்துக்கணும். இந்த கன்னில் கோத்துட்டு ஒரு சைடில் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை கோத்து முடிச்சிட்டேன். கோத்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை ஒரு சைடு கட்டிட்டு இதை வந்து நீங்கள் காலில் மாட்டிக்கோங்க. காலில் மாட்டிட்டு இப்போ நம்ம இந்த ரிங்கில் வந்து நம்ம இப்போ கட்டின கண்ணை கனெக்ட் பண்ண போகிறோம். எப்பயும் போடுற மாதிரி நம்ம ஒரு கண்ணிலேருந்து நம்ம இன்னொன்று ஜாயின் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாட் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிங்கை இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிங்கரில் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலேருந்து கொண்டு வாங்க. மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக அந்த கண்ணு சைஸுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நீங்கள் கட்டுற கண்ணு கரெக்டாக ஈவனாக வரும். இப்போ பாருங்கள் நான் எப்படி கட்ட போகிறேன்னு. ஒரு ஃபிங்கரில் வந்து நான் அந்த ரிங்கை இழுத்து பிடிச்சிட்டு அடியில் வந்து ஒரு விரல் கொடுத்து அதை சப்போர்ட் கொடுத்துருவேன். ஸோ தட் அந்த கன்று வந்து விலகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் சேம் அதே மாதிரி தான், ஏற்கனவே போட்ட நாட் மாதிரி டபுள் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கண் கட்டியாச்சு. இப்போ ரெண்டாவது கண்ணுக்கு மறுபடியும் மேலேருந்து கீழே கொண்டு வாங்க. இப்போ அது கீழேருந்து மேலே கொண்டு வாங்க. இப்போ ஏற்கனவே போட்ட நாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு செகண்ட் நாட் நீங்கள் போடுங்க. 1, 2 அவ்வளோதான். இதை மாதிரி நீங்கள் வந்து இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ தட் அந்த கீழே கட்டின நம்ம அந்த 30 கண்ணுக்கு இன்னொரு கண் எக்ஸஸாக கீழே இறங்கும். இப்போ நம்ம இதெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த ரிங்கில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம இது கட்டி முடித்தாச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம ரிங்கில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈவனாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரிலாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ இதுதாங்க பிகினிங் ஸ்டேஜ். இது வந்து கேஸ்நெட்டோட டாப்பில் இருக்கும். இப்போ இதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த கண்ணிலேருந்து நம்ம எக்ஸஸாக கண் அப்படியே கீழே இறக்கி இறக்கி நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு கேஸ்நெட் ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 30 கண் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஒவ்வொரு கண்ணுக்கும் ரெண்டு ரெண்டு கண் சேர்த்தணும். அப்படி சேர்த்துனீங்கன்னா 60 கண் ஆகிடும். அப்போ 60 நம்ம வந்து
அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கீழே வரும்போது எவ்வளோ கன்று வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மணியை ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி நாம் ஏன் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, கேஸ்நெட்டோட மேல் பார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ரோப் கட்டி இழுக்கும்போது கேஸ்நெட்டு வந்து அறுந்து போகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு நைலான் நூலில் ஒரு 6 நம்பர் நூல் வாங்கி நம்ம இந்த மாதிரி நம்ம கட்டுறோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிற நெட்டு வந்து இவ்வளோ திக்னஸ் இருக்காது, ஒரு மீடியமான திக்னஸில் தான் நான் செய்ய போகிறேன். நான் இந்த வீடியோ பிகினிங்கில் காமித்த மாதிரி அந்த கேஸ் நெட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ தட் நீங்களும் இந்த மாதிரி ஒரு அழகான வலை ரெடி பண்ணிடலாம். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கூடவே அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.